என்னதான் டிஜிட்டல் உலகம் என்று நாம் ஒரு சமாதானத்தை தேடிக்கொண்டாலும், புத்தகத்தை எடுத்து படித்து ஒலிபெருக்கிக்கு முன்னால் உட்கார்ந்து எதிரிலே உட்கார்ந்தவர்களுக்கு முன்னிலே ஒரு நாவினால் ஒரு நாட்டிய நாடகத்தை நடத்தினால் மட்டும்தான் தமிழை இனிமேல் மீட்க முடியும் என்பதை மட்டும் தயவு செய்து நீங்கள் நம்புங்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அதற்கான ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு கனிந்து வந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஆங்கிலோ மெட்ரிக் பள்ளிகளில் நாஞ்சில் சம்பத்து நான் பேசுகிறேன். நான் கோவையில் ஒரு ஆங்கிலோ மெட்ரிக் பள்ளியில் பேசிவிட்டு எல்லாம் ஆங்கிலம் படிக்கிற அந்த பிள்ளைகள் என் பேச்சை கேட்டு முடித்து நான் வெளியே இறங்கி வருகிற பொழுது என்னுடைய கையை அவர்கள் பிடித்து பார்க்கிறார்கள். என்னுடைய கையை எதற்கு நீங்கள் பிடித்து பார்க்க என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், வெரி நைஸ் சார் யுவர் ஸ்பீச் என்று. அதை ஆங்கிலத்திலே அவர்கள் மெச்சுகிறார்கள் என்றால் தமிழை கேட்பதற்கு அவர்கள் தாகத்தோடு இருப்பதை ஒரு ஆங்கில பள்ளியில் நான் நிரூபித்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த கடமையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பயணம் தொடங்குமானால், காலம் அதற்கு எனக்கு கை கொடுக்குமானால், சிவத்தலங்களை நோக்கி ஒரு திருத்தல யாத்திரையை தொடங்கி தமிழர்களினுடைய தொன்மையை இந்த தொல்லுலகத்திற்கு எடுத்துச் சொல்கிற வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்து, அந்த மகாபாரதம் என்கிற அணிக்கு தலைமை தாங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பக்கம் ராமாயணத்தில் பேராசிரியர் பழனியப்பனுடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு ஆணி பொன்னை நிகர்த்த தமிழ் கொண்டு பாலாற்றின் கருதியிலிருந்து படையெடுத்து வந்திருக்கிறார் பேராசிரியர் பெருமைக்குரிய அன்பு. இன்றைக்கு பூத்து வருகிற புதிய தலைமுறையில் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பினுடைய அடியும் முடியும் கண்டு நிறுவி தன்னுடைய அணியை வெற்றி சமோழிக்கு கொண்டு வருவதற்கு லாவகமாக விவாதிக்கிற ஆற்றல் பேராசிரியர் அன்பிற்கு கைவந்த கலை. அவர் வானம்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த கூடு வாணியம்பாடி கூட்டில் வளர்ந்த ஒரு தமிழ் பறவை. தமிழ் இலக்கியத்தின் கவிதை தமிழ் கவிதைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த அப்துல் ரஹ்மான், கவிமாமணி அப்துல் காதர் போன்றவர்களுடைய நிழலில் வளர்ந்தவர் பேராசிரியர் அன்பு. நீங்கள் அங்கிருந்து வர வேண்டும். நீங்கள் சான்றோர்கள் உலவிய தொண்டை மண்டலத்திலிருந்து கொங்கு தமிழுக்கு தலை தந்த குமணன் உலவிய கொங்கு மண்டலத்திற்கு ஓம் பசுமை அங்காடியின் அழைப்பை ஏற்று நீங்கள் வர வேண்டும் என்று அன்பை அழைத்த பொழுது அவரும் இங்கே வந்தார். இனி ஒருவர் மகாபாரதம் பற்றி பேசுவதற்கு தன்னுடைய தாய் இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு ஆளாகி அறுவை சிகிச்சை முடிந்தது என்ற செய்தி வந்ததற்கு பிறகுதான் நான் புறப்பட்டு வந்தேன். அவர்கள் பத்திரமாக இன்றைக்கு அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். நல்லூரை நம்பி என்று நாடு கொண்டாடி மகிழ்கிற தம்பி ரவிக்குமார் ஐயா மகாபாரதம் அணிக்கு நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுக்கு துணையாக வாதிடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். பட்டிமன்றம் தொடங்கப் போகிறது. விவேகம் எங்கே விளைஞ்சு கிடக்கு? இப்போ விவேகமே தேவையில்லைன்னு வேறு பேர் நினச்சிட்டு இருக்கான். அந்த விவேகம் எங்கேயாவது இருக்குமா? அது விளைந்து என் கண்ணுக்கு தெரியுமா? விவேகம் எங்கே விளைந்து கிடக்கிறது? இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர். அதுதான் விவேகம் எங்கே விளைந்து கிடக்கிறது? ராமாயணத்திலா மகாபாரதத்திலா? தந்தை பெரியாரின் நிழலில் வளர்ந்த அண்ணா, என் பெருமைக்குரியவர்களே, ஒரு இதிகாசத்தை அவர்கள் கையில் எடுப்பதாக இருந்தால் மகாபாரதத்தை தான் அண்ணா அவர்கள் பயன்படுத்தினார்கள். அண்ணா அவர்கள் ராமாயணத்தை மருந்துக்கு கூட பயன்படுத்தவில்லை. கம்பனை கேள்வி கேட்பதற்குத்தான் அண்ணா பயன்படுத்தி கொண்டார். ஆனால் தன்னுடைய அரசியல் சதுரங்க வேட்டையில் அண்ணா வாகை சூடுவதற்கும் வரலாற்றின் பக்கத்தில் அண்ணா நின்று நிலைப்பதற்கும் அன்றைக்கு மகாபாரதத்தைத்தான் அண்ணா கையில் எடுத்தார். தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்கள் ஆக்குவதற்குத்தான் ராமாயணம் பயன்பெற்றிருக்கிறது. அதற்கு கம்பன் துணை நின்றிருக்கிறார். நான் குற்றம் சாட்டுகிறேன். டோஸ் நம்பர் 1, டோஸ் நம்பர் 2, டோஸ் நம்பர் 3 என்று குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிற பொழுது பெரியார் பேசினால் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ணா நீங்கள் பேசலாமா? கேட்டது யார்? டாக்டர் ஆர் பி சேதுபிள்ளை. யாரோ இச்சொல்லின் செல்வன் என்ற அனுமனை கொண்டாடுகிறானே கம்பன்,
அதற்கு பிறகு தமிழ் இலக்கிய வரலாற்றில் சொல்லின் செல்வன் என்று பெயர் பெற்றவர் டாக்டர் ஆர் பி சேதுபிள்ளை. அவர் அண்ணாவோடு விவாதிப்பதற்கு மேடைக்கு வந்தார். அண்ணாவோடு அதே மேடைக்கு அண்ணாவோடு கேள்வி கேட்க வந்தது யார்? நாவலர் சோமசுந்தர பாரதியார். 1938 மூண்டெழுந்த மொழிப்போரில் தாய்மொழி காப்பதற்கு தழலில் குளிப்பதற்கும் அன்றைக்கு தம்பிகள் தயாரான காலகட்டத்தில் களத்துக்கு வந்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். தசரதன் நிறையும் கைகை குறையும் என்று சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் திறனாய்வுக்கென்று அகரம் எழுதிய பெருவியவர், பெருமைக்குரிய பேராசிரியர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அண்ணாவோட யார் முதரா? நாவலர் சோமசுந்தர பாரதியார். அண்ணாவோட யார் முதரா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆர் பி சேதுபிள்ளை. அண்ணா அவர்களோடு மோதுகிறார். ஈழத்தடிகள் அண்ணாவுக்கு துணையாக நிற்கிறார். அண்ணாவுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அன்றைக்கு அவர்கள் திக்கினார்கள், திணறினார்கள். சேது பிள்ளையும் பேராசிரியர் சோமசுந்தர பாரதியும் அண்ணாவினுடைய விவேகத்திற்கு முன்னாலே கொஞ்சம் நாணி போனார்கள். அப்போது அவர்கள் கேட்டார்கள், கம்பனில் இருக்கிற ஊமை தமிழில் வேறு எந்த நூலிலாவது இருக்கிறதா? இந்த ஊமைக்கேயாவது கம்பனை நீங்கள் கொண்டாட வேண்டாமா? ராமாயணத்தை தமிழர்கள் படிக்க வேண்டாமான்னு ஆர் பி சேதுபிள்ளை கேட்டார். அண்ணா சொன்னார், இதை காட்டிலும் நல்ல ஊமைகள் வேற இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சாகாவரம் பெற்ற சங்கீலத்திலிருந்து குறுந்தகை எடுத்துக்கொண்டு அண்ணா அன்றைக்கு விவாதம் செய்தார். அண்ணா அன்னைக்கு போட்ட குறுந்தொகை கோலம் இன்றைக்கும் அழியவில்லை. ஆனால் அன்றைக்கு ஆர் பி சேதுபிள்ளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியும் அன்றைக்கு பதித்த வரலாற்று தடம் இன்றைக்கும் அழிந்து போகவில்லை. திறனாய்வு உலகத்தில் ஒரு புதிய திசையை அன்றைக்கு அண்ணா தொடங்கி வைத்தார். கம்பனை கேள்வி கேட்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் கண்ணதாசன் என்கிற கவிஞன் கம்பனை தேட ஆரம்பித்தான். கண்ணதாசன் கம்பனை தேட ஆரம்பித்த பொழுது அவன் அண்ணாவை மறந்தான். கம்பனை அன்றைக்கு வழிபடு தெய்வமாகவே ஏற்றுக்கொண்டான். இந்த அதிசயத்தை அன்றைக்கு கம்பன் நிகழ்த்தினான் என்றால் கம்பன் பாட்டுக்கு இருந்த பெருமை அது. அப்ப ராமாயணத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கா? அவ்வளவு சிறப்பு இருக்கு. எல்லா வீட்லையும் சுந்தரகாண்டம் படிப்பாங்க. துன்பமும் துயரமும் நெருக்கடியும் வருகிற பொழுது சுந்தரகாண்டம் படித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சின்ன வயசு, எனக்கு அப்போ 4 வயசு, பள்ளிக்கூடத்துக்கே போகலை. என் பெருமைக்குரியவர்களே, வீடு வெளியில் பூட்டி கிடந்தது. என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவினுடைய தங்கை வீட்டுக்குள்ளே இருக்கிறார். எங்கள் சித்தப்பா தென்காசி கடைவீதிக்கு ஒரு பொருள் வாங்குவதற்காக புறப்பட்டு போகிறார். விடியற்காலை 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே தீப்பிடித்து விட்டது. தப்பி வருவதற்கு வழி இல்லை, ரெண்டு பக்கமும் பூட்டி கிடக்கு. இந்த மாதிரி தொலைபேசி தொடர்பும் இல்லை. வீடு மளமளவென்று எரிந்து கொண்டிருக்கிறது. சித்தியும் என்னுடைய தங்கை சாந்தியும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். 2 மணி நேரம் கழித்து அவர் வருகிற பொழுது வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றி சூழ்ந்து மக்கள் வேடிக்கை பறத்து கொண்டிருக்கிறார்கள். சரசன் செத்துருப்பா, எங்கள் சித்தி பேர் சரசன், சரசன் செத்துருப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது எங்கள் சித்தப்பா ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா எங்கள் சித்தி அப்போ சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு இருக்கா. நெருப்பினுடைய நாக்கு அவளை தீண்டவே இல்லை. நான் சின்ன வயசு, 4 வயசு, பற்றி எறிந்த வீட்டில் ஜுவாலை கொழுந்து விட்டு எறிந்த தீ சுந்தரகாண்டம் படித்து கொண்டிருந்த சரசத்தை தீண்டவில்லை என்று சொன்னால் சுந்தரகாண்டத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு என்பதை என்னுடைய சின்ன வயதில் நான் அனுபவிச்சிருக்கேன். சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? இருக்கு. அது எப்படி தெரிஞ்சா? எப்படி தெரியும்? படித்து பார்த்தா தானே தெரியும். இப்போ கல்லூரிக்கு வர மாணவனே புத்தகம் கொண்டு வர்றது இல்லையே, ஏண்டா கொண்டு வரலேன்னு கேட்டிருக்காங்க. அது எங்கள் ப்ரொஃபஸர் கொண்டு வருவான்னு சொன்னான். சுந்தரகாண்டத்தை படி,
மெய்த்திருப்பது மேவென்ற போதினும் மித்திருந்திருந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவாள். அது அப்படி உன்னிப்படி ஊண்டிப்படி கருத்தூண்டிப்படி கல்லில் கல் உருகுவது மாதிரி உருகிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொன்னானே பாரதிதாசன், நம்ம ஒன்றுமே படிக்கிறதில்லை. அதனால் ஒரு இதிகாசம் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய மாயத்தை செய்ய முடியுமான்னு பார்த்தா, ஐயா தலைப்பு தந்த பிறகுதான் ஓய்வு பெற்ற டிஐஜி காசிம் அவர்கள் மகாபாரதத்தில் அரசியல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதை எடுத்து நான் படித்தேன். எப்பா இவ்வளவு இருக்கா மகாபாரதத்தில், வியந்து போனேன் வியர்த்து போனேன். அதனால் இதிகாச பார்வை அது சமகாலத்தோடு வர வேண்டும். ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் சிலை செய்கிற மயிலாடி மண்ணில் ஆராட்டு விழா கலை இலக்கிய பேரவை 30 வருஷத்துக்கு மேலாக நடந்துட்டுருக்கு. அந்த வருஷத்தில் நான் கொடுத்த தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய இதிகாச பாத்திரம் கம்பனின் கும்பகர்ணனா வில்லியின் கர்ணனான்னு கொடுத்தேன். அன்னைக்கு கர்ணன்னு தான் ஐயா பேசினார், அதில் நான் தான் நடுவராக இருந்தேன். அப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதிகாச பாத்திரங்களை எப்படி சொல்ல முடியும், எப்படி கேட்பான்? நாஞ்சில் நெடுமாறன் சொன்னால் கேட்பான், பேராசிரியர் பழனியப்பன் சொன்னால் கேட்பான், பேராசிரியர் அன்பு சொன்னால் கேட்பான், பேராசிரியர் ரவிக்குமார் சொன்னால் கேட்பான், நாஞ்சில் சம்பத்து நடுவராக இருந்தால் கேட்பான். அதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கி திருமுருகன் பூண்டிக்கு பிரதோஷம் நாளைக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு விவேகம் ரொம்ப கம்மி தான். ஆனால் விவேகம் விளைந்து கிடக்கிற ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ரெண்டு இதிகாசத்திலும் கரைகண்ட பெருமக்கள், கற்றறிந்த நாவலர்கள் இன்றைக்கு நம்முடைய திருமுருகன் பூண்டிக்கு வந்திருக்கிறார்கள். திருடு போய்விட்டது என்றால் எத்துக்குங்கிருந்தீர் எம்பிரான் நீரை என்று பாடினால் திருட்டு போன பொருள் திரும்ப கிடச்சிரும். தமிழ் திருட்டு போயிட்டு அதை திரும்ப மீட்கிற ஒரு முயற்சி தான் சைவ சித்தாந்த சபை. சைவ சித்தாந்தை வந்ததற்கு பிறகுதான் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம்தான் தமிழினுடைய வேர்களை தேடி பயணம் மேற்கொண்டது. இன்றைக்கு எத்தனையோ பதிப்பகங்கள் வந்திருக்கலாம், ஆனால் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தமிழுக்கு செய்த திருத்தொண்டை வேறு எந்த பதிப்பகமும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் செய்யலை. அஷ்டபிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா பிரபந்தங்களையும் பதிப்பி தந்தது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தான். அதனுடைய உரிமையாளர் இறந்து போன அன்னைக்கு உடைந்து சிதறிய குரலில் நம்மை உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் அவருடைய புகழ் உடம்பை எடுத்துக்கொண்டு போகிறது வரைக்கும் நான் அவருடைய வீட்டிலேயே நான் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருந்தேன். அப்படி பதிப்பித்தார் அவர்கள், ஒரு தவறு நிகழாமல் பார்த்து கொண்டார்கள். அந்த மிகப்பெரிய வரலாற்று கடமையில் இன்றைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். இன்னைக்கு பேராசிரிய பெருமைகளை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டா இந்த தலைப்புகள்லாம் பேச ஒரு வேல ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டா அவன் பேராசிரியராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவான். நான் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 20ஆம் நூற்றாண்டு வைகரையை தரிசிக்க வேண்டுமானால் பின்பற்ற வேண்டிய தத்துவம் மார்க்சியமா காந்தியமா வள்ளுவமா அப்படின்னு தலைப்பு. நடுவர் யார் தெரியுமா? தவத்தர் குன்றக்குடியடிகளார். நான் இப்போ எஸ்எஸ்எல்சி படிக்கிறேன், நான் பரிசு வாங்க போயிருந்தேன். ஒரு அணிக்கு தலைவர் யார் தெரியுமா? பேராசிரியர் பா நமசிவாயம். இன்னொரு அணிக்கு தலைவர் யார் தெரியுமா? பேராசிரியர் சொல்லுளங்கம் பெருமாள். இன்னொரு அணிக்கு தலைவர் யார் தெரியுமா? பேராசிரியர் எட்டயபுரம் துரைராஜ். எப்போது தொடங்குச்சு தெரியுமா பட்டிமன்றம்? நைரவு 12 மணிக்கு பட்டிமன்றம் தொடங்குச்சு. காலையில் 5 மணிக்கு தீர்ப்பு சொன்னார் தவத்திரு குண்டக்குடியடிகளார். என்ன தீர்ப்பு சொன்னார்? வள்ளுவம்னு சொன்னார்னு நினைச்சிங்களா? திருவள்ளுவர் கழகம் நடத்திய விழாவில் அதிகாலை 5 மணிக்கு காலத்துக்கேற்ற தத்துவம் மார்க்சியம் என்று தீர்ப்பு சொன்னார் தவத்திரு குண்டக்குடியுள்ளார். காதார கேட்டவர்னான். அவ்வளோ விமர்சன பார்வையும் விமர்சன அணுகுமுறையும் அன்றைக்கு தமிழில் இருந்தது.
இன்றைக்கு விமர்சனங்கள் என்று வந்தால் அந்த விமர்சிக்கிறவனை வெட்டி சாய்ப்பதற்கு ஆயுதத்தை எடுக்கின்ற அற்பத்தனமான ஒரு காட்டுமிராண்டி தமனம் இந்த மண்ணில் இன்றைக்கு காலூன்று துடிக்கிறது. ஒரு கலாச்சார பாசிசத்தின் வேர்கள் இந்த மண்ணில் நுழைய விடாமல் பாதுகாப்பதற்கு ராமாயணம் துணை நிற்குமா? நிற்கும். ராமாயணத்திற்கு என்ற தகுதி இருக்கிறதா? இருக்கிறது. ராமன் செய்யவில்லையா? யாருக்காக? அன்னைக்கு வீடனுக்கு அடைக்கலம் கொடுத்தானே, அன்னைக்கு கும்பகர்ணன் நினைச்சிருந்தா ராமன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க மாட்டானா? கொடுத்திருப்பான். ஆனால் கும்பகர்ணன் விரும்பவில்லையா? விரும்பவில்லை. அண்ணனுக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்ட வாழ்க்கையில் we will never surrender, நான் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னான் கும்பகர்ணன். வீடனுக்கு கிடைத்த வாழ்க்கை தனக்கும் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டானா? படல. அப்போதும் கடைசி நேரத்தில் சொன்னான், விவேகம் விளைந்து கிடக்கிறது பாருங்கள். அவன் சொன்னான், டேய், எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துட்டு அண்ணனால, நீயாவது நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டேன்னு நினைச்சு நீ இன்னும் இங்க வந்துடாத. சாவு செஞ்சோற்று கடனுக்காக என்னுடைய உயிர் போனால் போகட்டும், நீ அங்கே பத்திரமா இருந்துக்கோ, என் தம்பிக்கு நீ தந்த அடைக்கலத்தில் திரும்ப பெற்று விடாது என்று சொல்லி சாகக்கூடிய நேரத்திலும் தன்னுடைய தம்பியினுடைய அடைக்கலத்திற்கு உத்தரவாதம் கேட்டுவிட்டுத்தான் கும்பகர்ணன் தன்னுடைய உயிர் விட்டான் என்றால் இந்த விவேகம் எந்த காப்பியத்தில் நீங்க பார்க்க முடியும்? கும்பகர்ணன் பாத்திரத்தில் பார்க்கலாம். இப்படி விவேகம் விளைந்து கிடக்கிறது. நாலு பேராசிரிய பெருமக்கள் பேச போறாங்க, ஆச்சரியமா இருக்கும். லண்டன்லேருந்து ஒருத்தன் வந்தான், டெல்லியை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். இந்த குதுப்பினாரை நீங்கள் எவ்வளோ வருஷம் கட்டினீங்கன்னு கேட்டான். அந்தால் அவன் சொன்னால், இந்த குதுப்பினார் நாங்கள் எவ்வளோ நாளில் கட்டினேன்னு கேட்குறீங்களா? 28 வருடம் ஆச்சு இந்த குதுப்பினாரை கட்டி முடிக்கன்னு சொன்னான். அப்போது இந்த லண்டன்ல இந்த பெருமதிக்காக சொன்னால், நாங்கள்லாம் 24 மணி நேரத்தில் கட்டுருவோன்னா. அதுக்கு பிறகு கேட்டான், இது என்னது, இதுதான் செங்கோட்டை, இதுதான் செங்கோட்டையா, இது எவ்வளோ நாளில் கட்டினீங்கன்னு கேட்டான். இது 18 வருஷத்தில் கட்டணுன்னா. அவன் இந்த வெள்ளக்காரன் சொன்னால், இதை நாங்கள் 10 மணி நேரத்தில் கட்டிடுவோன்னா. அதுக்கு அடுத்து பார்த்தான், இது என்னன்னு கேட்டான். இதுதான் காதலுக்காக கட்டப்பட்ட அழகான மாளிகை, ஷாஜஹான் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜுக்கு தந்த காணிக்கை, இதுக்கு பேர் தாஜ்மஹால், எமனை கரையில் எழுந்து நிற்கிறது ஆகாய மலாவை, இது எவ்வளோ நாளில் கட்டினீங்கன்னு கேட்டான். இதை கட்டி முடிப்பதற்கே 1300 பேர் தங்கள் உயிரை தாரை வார்த்து தந்திருக்கிறார்கள், இதை கட்டி முடிப்பதற்கு 40 வருடங்கள் ஆயிற்றுன்னு சொன்னான். எங்கள் ஊரில் எல்லாம் இதை நாங்கள் 4 நாளில் கட்டி முடிச்சிடுவோன்னு சொன்னான். எரிச்சல் ஆயிடுச்சு இந்தியனுக்கு. அடுத்து சொன்னான், என்னது பார்த்தான், ஐயோ மெயின் கேட், இது எப்போ கேட்டு, இது இது கேட்டால் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டான். நேற்றுக்கு நான் வருமா இல்லை, இன்னைக்கு இது வந்திருக்குன்னா. அந்த வெள்ளக்காரனை திகைக்க வைப்பதற்கு நேற்றைக்கு நான் இதை பார்க்கவில்லை, இன்னைக்கு பார்த்தேன் என்பது மாதிரி ஒரு திகைப்பையும் திகிலையும் தருவதற்கு அளவுக்கு செய்திகளை அள்ளி கொட்டுவதற்கு 4 பேராசிரியர்கள் திருமுருகன்பூண்டிக்கு வந்திருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு அறிமுகமானவன் என்ற நிலையில் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். அறிமுகத்திற்கு பஞ்சமில்லாமல் அவர்கள் விளையாடப் போகிறார்கள். நீங்கள் கைதட்டி ஆரவாரித்து இந்த நல்ல நாளில் அதை உய்த்து உணர்ந்து ஒரு இந்தியாவின் 2 இதிகாசங்கள், கண்ணன கருதப்படுகிற 2 இதிகாசங்கள், இந்தியாவில் இருக்கிற 18 மொழிகளில் பல்வேறு விதமான பெயர்களில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற படைப்புகளை 2 பேராசிரிய பெருமக்கள் பேசப் போகிறார்கள். நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டு பசுமை ஓம் பசுமை அங்காடியும் சைவ சித்தாந்த சபையும் எடுத்திருக்கிற இந்த அற்புதமான முயற்சிக்கு என்றென்றும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் கால் மலரில் என்கிற கண்மலரை வைத்து வணங்கி, விவேகம் விளைந்து கிடப்பது ராமாயணத்திலா மகாபாரதத்திலா, இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின், இதற்கு கேள்விக்கு விடை காண்பதற்கு இதோ பேராசிரியர் பழனி பல முத்தப்பனுடைய செல்வ புதல்வர்
பழனியப்பன் அவர்கள் வருகிறார்கள். ராமாயணமே என்ற அணிக்கு தலைமை தாங்கி வாதிட வருகிறார்கள்.